வணக்கம் அன்பு நேயர்களே, ஒரு பாடலை மாற்றி எழுதி அந்த பாடலை வெற்றி பாடல் ஆக்கிய வாலி, இதை பற்றி தான் இன்று பார்க்கப் போகிறோம். ஒட்டுமொத்த மக்கள் திலகத்தின் பாடலை வெட்டிய சென்சார், மாற்றி எழுதி மாஸ் ஹிட் கொடுத்த வாலி, எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற வாலி எழுதிய நான் ஆணையிட்டால் பாடலுக்கு சென்சார் அதிகாரிகள் தடை விதித்து அந்த பாடல் வரிகளை மாற்ற வேண்டும் என்று கூறினர். வாலி என்ன செய்தார்? பாடல் வரிகள் மாற்றப்பட்டதா என்று பார்க்கலாம். வாலி எழுதிய பாட்டுக்கு டான்ஸ் ஆடாத நடிகர்களே இருக்க முடியாது. கவிஞர் கண்ணதாசனுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு மட்டுமின்றி சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் என்று எல்லா நடிகர்களுக்குமே வாலி பாடல் வரிகள் அமைத்து கொடுத்து ஹிட் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாலி எழுதிய பாடல் ஒன்றிற்கு சென்சார் அதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டுள்ளனர். உடனடியாக அந்த பாடல் வரிகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு வாலி என்ன செய்தார்? பாடல் வரிகளை மாற்றினாரா? படம் ஹிட் கொடுத்ததா? யாருடைய படம் என்பது குறித்து முழுமையாக பார்ப்போம். இங்கே எம்ஜிஆரின் ஆஸ்தான கவிஞர்களில் வாலியும் ஒருவர். கடந்த 1993 தெலுங்கு சினிமாவில் வெளியாகி ஹிட் கொடுத்த படம் ராமுடு பீமுடு. இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்ய ஆசைப்பட்டிருக்கிறார் தயாரிப்பாளர் நாகி ரெட்டி. இதற்காக எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை தொடங்கியிருக்கிறார். அவருடன் இணைந்து சக்கரபாணியும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த படத்தில் எம்ஜிஆர் இருவேறு கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியிருப்பார். மேலும் சரோஜா தேவி, எஸ் வி ரங்காராவ், எம் என் நம்பியார், கே ஏதங்கவேலு, நாகேஷ் ஆகியோர் உள்பட பலர் நடித்திருந்தனர். ஆலங்குடி சோமு பாடலுக்கு பாடல் வரிகள் அமைத்திருக்கிறார். இந்த பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களின் மத்தியில் நீங்காத இடம் பெற்றன. ராமு மற்றும் லட்சுமணன் அல்லது இளங்கோ என்று இரண்டு வேடங்களில், அதாவது ஒருவர் கோழையாகவும் ஒருவர் வீரனாகவும் மாறிவிடுகிறார்கள். கோழை வீட்டில் இருக்கும் வீரன் நம்பியாரை சாட்டை கொண்டு அடித்து விடுகிறார். அப்போதுதான் நான் ஆணையிட்டால் என்ற பாடல் வரும். இந்த பாடலை வாலி முதலில் நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று எழுதியிருக்கிறார். படம் சென்சாருக்கு செல்லவே இந்த பாடல் வரிகள் வரக்கூடாது, இதனை மாற்றுங்கள் என்று சென்சார் அதிகாரிகள் தயாரிப்பாளரிடம் கூறியிருக்கின்றனர். தயாரிப்பாளர் நாகி ரெட்டியோ வாலியிடம் கூறவே, நான் எம்ஜிஆர் சொல்லாமல் எதையும் மாற்ற மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்திருக்கிறார். அப்புறம் என்ன, எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்றுங்கள் என்று எம்ஜிஆர் வாலிக்கு உத்தரவிட என்னென்ன மாற்ற வேண்டுமோ எல்லா மாற்றத்தையும் உடனே செய்திருக்கிறார் வாலி. நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் என்ற பாடல் வரிகளுக்கு நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் என்று மாற்றியிருக்கிறார். இதே போன்றுதான் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்று வரிகள் அமைத்திருந்தார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை காக்கைகள் என்று விமர்சித்து பெரும் சர்ச்சையாகி இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த வரிகளையும் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று மாற்றியிருக்கிறார். சென்சாருக்கு சென்ற பிறகு வாலி எழுதிய பாடல்வர்களில் கிட்டத்தட்ட 75% மாற்றம் செய்யப்பட்டதால் இந்த பாடல்களெல்லாம் ஹிட் கொடுக்காது என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவர் வரிகளை தான் மாற்றினாரே தவிர அதிலுள்ள அர்த்தத்தை மாற்றவில்லை. வரிகள் மாற்றப்பட்டாலும் வாலி சொல்ல வந்ததை கச்சிதமாக சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆரும் பெருமையாக கொண்டாடியிருக்கிறார். இன்றும் இந்த பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறதை கேட்க முடிகிறது. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான திரைப்பட விஷயங்களை தொடர்ந்து பார்க்க எங்களின் மின் கைத் தடி சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.